நீங்கள் இந்த சோஷியல் மீடியா யூடியூப் இதெல்லாம் பார்க்குறது ஒன்றா சார் நேராக இருக்கும்போது உங்களுக்கு எப்பயாவது உங்கள் வீடியோ உங்களுக்கு நன்றி நன்றி சார். ஒரு கட்டத்தில் நாசாவே மூனில் வந்து நீர் இல்லை அப்படின்னு போயிட்டு மார்ஸ்கோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது மூனில் நீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எப்படி நம்பினீங்க? முழு நிலவில் நீர் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக இவ்வளோ கருவிகள் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன். அதையும் ஒரு மாதிரி கேள்வியாக பார்த்தாங்க. நாசாலையா நம்ம இஸ்ரோ? நம்ம இஸ்ரோலையே, நம்ம இஸ்ரோலையே. மூடநம்பிக்கைகளை அறிவியலால் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும்? அதை அதை நெருங்கிட்டு இருக்குமா இல்லை மூடநம்பிக்கைகள் வளர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னும் குறையுது நினைக்கிறீங்க? இல்லை, இது என்ன தெரியுன்னா கால ஓட்டத்தில் ரெண்டுமே ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு அம்மா வந்து சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. காரணம் வந்து அந்த அவங்களுடைய பையனை வந்து கான்வென்ட்டில் படிக்கிறதுக்கான காசு அந்த அம்மானால கொடுக்க முடியல. நிலவுக்கு போகிறாங்க, வல்லரசு ஆகிறாங்க, நம்ம ஊரில் ஒரு குழந்தைங்க அப்படி இறக்குறாங்களே, அதை பார்த்து எனக்கு மனசு இதாக இருந்துச்சு. உடனே நான் இப்போ எழுதுவேன், அனுப்பேன், நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது. ஓகே, மாட்டுக்கொட்டகை ஒருவரிடம், கோயில் தென்னை மறுவரிடம், கோணிப்பைய குடையாக செருப்பே இல்லா நடைப்பயணம். ஏன்னா அறிவியலும் கூட ஒரு காலத்தில் வர்க்கமல் பூமி தட்டைன்னு சொன்னது அறிவியல் தான். அதையும் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? ஒரு காலத்தில் கல்வியை வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ கல்வி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி, எல்லாரும் எல்லா புத்தகத்தையும் படிக்க முடியும், எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்க முடியும், எல்லாரும் எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியும். வணக்கம் சார், ரொம்ப ஹாப்பி நீங்கள் முதல் முறையாக எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து ஒரு புது ப்ரோக்ராம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அனதர் சைட் அப்படின்னு இதுக்கு டைட்டில் வச்சுருக்கோம். சரி சார். ஸோ அனதர் சைட் அப்படின்னும் போது மூனோட அனதர் சைட் நம்ம யாரும் பார்த்தது இல்லை. யூஆர் மூன் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ அப்படின்னும் போது அனதர் சைடுங்கிறது பர்ஃபெக்ட் நேமாக இருக்கும் உங்களோட ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தோணுது. பிஃபோர் ஸ்டார்டிங் இது வந்து ஒரு ரொம்ப ஃபார்முலாக இருக்காது, அது நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங்லேயே தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் வழக்கமாக அதாவது மயில்சாமி சாரை வந்து ஃபஸ்ட்டு டைம் கோர்ட்டில் எல்லாமே தான் இன்டர்வியூ தானே சார் ஃபஸ்ட்டு? அதை வந்து சார்ட்டை சொல்லி இது பண்ணோம். ஏன் என்ன ரீசன்னா இது ரொம்ப ஃபார்முலா இருக்காது, அவருடைய அனதர் சைட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இந்த சோஷியல் மீடியா யூடியூப் இதெல்லாம் பாக்குறது ஒன்றா சார் நேரம் இருக்கும்போது உங்களுக்கு எப்பயாவது? நன்றி நன்றி சார். நம்ம ஒரு இதுல பாக்கும்போது கூட நீங்க சொன்னீங்க, சொல்லி கணத்தை தட்டினீங்க போட்டிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல முயற்சி, என்ன தமிழ்ல இது மாதிரி வர்றது ரொம்ப ஒரு முயற்சி. அதையும் நிறைய பேர் விரும்புறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, செய்யலாம். பட் செய்யறது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் இல்லையா? இஸ்ரோடைய அந்த சயின்டிஸ்ட் அவங்க குரூப் எல்லாம் கூட நம்ம அந்த விழா போகும்போது அவங்க கூட சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்ததா சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நன்றி, நீங்க அதெல்லாம் வந்துச்சு இங்கே வந்ததுக்காக. இந்த வானத்தை பார்க்குறதே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதாவது அறிவியலுக்கு முன்னாடி அறிவியலுக்கு பின்பு இந்த மூணு எப்படி உண்டாச்சு? ஓ, அதில் இருக்கிறதெல்லாம் கிரேட்டர்ஸா, கருப்பு கருப்பாக இருக்கிறதுல மேடு பள்ளங்களா, ஒன்று ஒன்றும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெருசான்னு பார்த்ததுக்கப்புறம் டெலஸ்கோப்பில் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் அப்படி பார்க்குறோம். சின்ன வயசில் நம்ம வானத்தை பார்த்ததுக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுட்டு வானத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஒரு எப்படி இருந்தது? நீங்கள் சின்ன வயசில் வானத்தை வெகுளியாக பார்த்ததுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவியல் தெரிந்து அந்த பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் ஒரு மூணு மேனாக ஆனதுக்கு பிறகு இப்போ நீங்கள் வானத்தை பார்க்குறதுக்கும் அந்த நிலவு பார்க்குறதுக்கும் இன்னும் அந்த எக்ஸைட்டிங் உங்களுக்கு இருக்குது அந்த மூணை பார்க்கும்போது? இல்லை, அது ஒரு வகையில் இருக்குன்னு சொல்லணும். ஒரு வகையில் என்ன, இப்போ வந்து என்ன ஒரு காலத்தில் புரியாமல் பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறோம். புரிஞ்சிருக்கிறதுனால ஓகே, நம்ம பார்க்குறது இந்த மாரியாவா, இந்த இதாக அப்படி அப்பா கிரியேட்டரா அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறோம். என்ன, இன்னும் தூரம் இருக்குது, இன்னும் தூரம் இருக்குது, இன்னும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பூமியிலேயே வந்து அந்த பூ மலரும் போது அது இதாக இருக்குது. அந்த ஒரு காற்று வரும்பொழுதோ ஒரு அலை வீசும் பொழுதோ நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அறிவியலை தாண்டி அழகியலும் இருக்குது. ஒரே நேரத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இப்ப நான் எழுதக்கூடிய கவிதைகள் கொஞ்சம் அறிவியல் சார்ந்து வர்ற மாதிரி சொல்லுவேன். அதான் சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், சூரிய கதிர்களும் நிலவில் இருக்கும் ஆக்சைடும் சேர்ந்து சூழ் கொண்டு வந்தது தான் நீர் அப்படின்னு. சூப்பர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் தான் இருக்கு, அங்கே நிலவில் எப்படி நீர் வந்துச்சு அப்படிங்கிறத. அது ஒரு காலத்தில் கவிஞனுடைய வாக்கு பொய்க்காது, சூழ் கொண்டுனா ரெண்டு சேர்ந்து சேர்ந்து. சூப்பர், அருமை. இதுதான் சார் தமிழ் மீடியத்துலேருந்து வந்து அறிவியல் அவ்வளோ பெருசாக ஆகினதுக்கு அப்புறம் அது கவிதையாக வர்றது. உங்களுக்கு ரைட்டிங் எங்கே சார் தொடர்ந்து பார்க்கலாம்? ஃபேஸ்புக்கில் எழுதிங்க இல்லையா? ஃபேஸ்புக்கில் வேற எங்கேயா எழுதுறீங்களா? இல்லை, அப்பப்போ நான் நாளிதழ்கள்லையோ அல்லது புத்தகங்களாக வந்திருக்கோம். வந்துருக்கோம், ஏழு புத்தகங்கள் வந்திருக்கு. கவிதைகள்
அரசு பள்ளியில படிச்சதையும் கூட இடத்துல எழுதியிருப்பேன். அண்ணன் மீர் கண்டு பிடிச்சிட்டோம், ஒரு ஒருத்தர் எழுதியிருப்பார், ஒரு வாசகர் எழுதியிருப்பாரு. அதாவது எங்க ஊர்ல ஒரு அம்மா வந்து சூசைட் பண்ணி இறந்துருவாங்க, செல்ஃப் எமுலேஷன் தீயிட்டு இறந்துருவாங்க. காரணம் வந்து அந்த அவங்களுடைய பையனை வந்து கான்வென்ட்ல படிக்கிறதுக்கான காசு அந்த அம்மானால அந்த கொடுக்க முடியல. அதனால வீட்டில் இருந்த சண்டையில் அந்த அம்மா இறந்துருவாங்க. அப்போ ஒருத்தர் எழுதியிருப்பார், நிலவுக்கு போகிறாங்க, வல்லரசு ஆகிறாங்க, நம்ம ஊரில் இப்படி குழந்தைங்க இப்படி இறக்குறாங்களே, பெண்கள் இருக்கிறாங்களே அப்படிம்பாங்க. அதை பார்த்தது எனக்கு மனசு இதாக இருந்துச்சு. உடனே நான் இப்போ எழுதுவேன் அனுப்பம், ஓகே நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது. ஓகே, மாட்டுக்கொட்டகை ஒருவரிடம், கோயில் தென்னை மறுவரிடம், கோணிப்பைய குடையாக செருப்பேயில்லா நடைப்பயணம், என்றே வளர்ந்தது என் கேள்வி, இருந்தும் நிலவில் நீர்கண்டேன் எப்படி என்று பலர் கேட்டார். தாய்மொழி கல்வியின் பயன் என்று வாய்மொழி கொண்டு நான் சொன்னேன். எல்லாம் கற்றதும் பள்ளியில்தான், எல்லாம் கோவையில் அரசு பள்ளியில்தான். அரசு பள்ளி பாலல்ல, அன்னை தமிழும் பாலல்ல, அறியாமனமே பால் என்பேன் அப்படின்னு. என்ன பணம் இல்லை அப்படிங்கிறது ஏழை இல்லை இல்லையா, ஆனால் ஒன்று தப்பாக நினச்சிக்கிறது தான் ஏழ்மை அப்படி அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ல. அரசு பள்ளிங்கிறது அவ்வளோ இது கிடையாது நம்ம அப்படிங்கிறது. சூப்பர் சார், எக்ஸாமே எப்படி அது ஞாபகம் வச்சிருக்கீங்க, எப்படி எழுதுன கவிதை இன்னும் வருது அப்படியே கொட்டுது. அதான் அதை ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் நல்லா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இறங்கியிருக்கிறேன். இன்றைக்கி வந்ததும் கூட அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா. அதாவது இப்போ எப்படி செஸ் அகாடமி வைக்கிறாங்க, அதே மாதிரி கிரிக்கெட் அகாடமி வைக்கிறாங்க, அதே மாதிரி ஏதாவது ஓவியம் போடுறதுக்கு தனியாக பையனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அதாவது பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அவங்க ஓவியத்திலேயோ கலை சார்ந்தோ அல்ல விளையாட்டு சார்ந்தோ நிறைய இருக்கு. அறிவியல் சார்ந்து இல்லை, அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் அப்படி இறங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து நாளைக்கு சென்னையில் ஒரு அரசு பள்ளியில் தான், கார்பரேஷன் பள்ளியில் தான் ஒரு ஒரு இன்னோவேஷன் சென்டர் மாதிரி உருவாக்குறோம். அந்த இன்னோவேஷன் சென்டரில் வந்து பசங்க வந்து எப்படி ஒரு செஸ் அக்கடை இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அங்கே வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறோம், கொடுக்குறோம். அது அங்கே அங்கே இருக்கக்கூடிய எல்லா கேட்ஜெட்டுமே இங்கே இருக்கிற பசங்க செஞ்சது, எங்கேயும் வாங்கி பண்ணல, அரசு பள்ளியிலே அரசு பள்ளியாக பண்ணுறோம். இதை வந்து சரியாக போகும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி விளையாட்டு தளம் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அறிவியல் தளம் இருக்கும். ஏன்னா ஒரு பையன் விளையாட்டில் சின்ன வயசில் எடுத்து கொண்டு வர்றோம், அதே மாதிரி சின்ன வயசில் அறிவியல் நாளையும் கண்டுபிடிச்சோம்னா அவன் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த வாய்ப்புகளை அவன் சரியாக பயன்படுத்திக்கணும்னா அவனுள்ள இருக்கும் அறிவியலான அவனே புரிஞ்சுக்கணும். ஆமாம், எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்தியாவில் ஏன் நிறைய சயின்டிஸ்ட் இல்லை, எல்லாருமே ஃபாரினா அப்படிங்கிற கேள்விக்கான விடை வந்து இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக பதில் கிடைக்கும். அதுதான் அது இப்போ இப்போ சென்னையில் ஆரம்பிக்கிறோம். சரியாக போக முடிச்சு எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களுக்கு வரும், முடிஞ்சால் இந்தியாவின் எல்லா மாவட்டங்களும் கொண்டு போகிற இதை முயற்சி பண்ணிட்டுருக்கிறோம். அருமை அருமை சார். சின்ஸ் நீங்கள் வந்து அறிவியல் துறை சார்ந்தது, அறிவியல் நீங்கள் பார்த்த விதமே நல்லா இருந்தது. மூணில் வந்து ஒரு விஷயத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, இது எப்படிலாம் டேட்டாவோட பார்க்கணும்னு சொன்னது வந்து யதார்த்தத்தில் இங்கே நிறைய பேர் வந்து அறிவியலை சூட சயின்ஸ்னு சொல்லுவாங்க, போலி அறிவியலாம் வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க, மிஸ்லீட் பண்ணுவாங்க. சில இன்ஃபர்மேஷன் அறகுறைய ஒரு பார்ஷியல் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு வேற மாதிரி இன்ஃபர்மேஷனை மாற்றுவாங்க. ஒரு விஷயத்தை எப்படி அனுப்பணும், இங்கே வந்து இந்தியாவில் நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கிற இடம், இப்போ கூட நரபலியெலாம் நம்ம கேள்விப்படுறோம், இப்போ கூட நிறைய ஆபத்தான விஷயங்கள், மேஜிக் இதெல்லாம் மந்திரம் தாந்திரிகம் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணுற விஷயங்களும் இருக்குது. அப்போ அறிவியல் அந்த மாதிரி கடைகோடி இடத்துக்கும் இந்த மாதிரி சூட சயின்ஸும் கொண்டு போகிறது எப்படி, நம்ம முன்னாடிலாம் கிராமம் சொல்லுவோம், இப்போ கிராமம் இல்லை டவுனில் சிட்டியில் இருக்கவங்க கூட நிறைய மூட நம்பிக்கைகள் சில இதெல்லாம் மித்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மூட நம்பிக்கைகளை அறிவியலால் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அதை நெருங்கிட்டு இருக்குமா இல்லை மூட நம்பிக்கைகள் வளர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா, இன்னும் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? அறிவியலும் மூட நம்பிக்கைகளும் இதான் கேட்குறது. அதான் புரியுது புரியுது. ஏன்னா ஒன்று வந்து அதாவது ஒன்று புரியாத பொழுது, ஒன்று தெரியாத பொழுது அதை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சிப்பது அறிவியல். ஓகே, அது ஆனால் அது அப்படி இல்லாமல் ஒரு வேறொரு நம்பிக்கையை கொடுக்கறது மூட நம்பிக்கை. அது அது மாதிரி தான், அது மாதிரி தான் ரெண்டு சொல்ல முடியும். அது மாதிரி பார்க்கணும் நீங்கள். ஏன்னா அறிவியலும் கூட ஒரு காலத்தில் வரகமல் பூமி தட்டைன்னு சொன்னது அறிவியல் தான், அதையும் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா. ஆனால் ஏன் இப்போ திரும்பி பார்த்தா எவால்வ் ஆகுது. இப்போ திரும்பி பார்த்தா நம்ம சின்ன மூணாம் வகுப்பு குழந்தைகளுக்கு எப்படி உலகம் உருண்டேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கப்பல் வந்துச்சுன்னா தெரியறது, அந்த ஹரைசானை பார்த்தா தெரியறது, இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக தெரிஞ்சது தான். இருந்தாலும் சிலர் மட்டும்தான் பார்த்து அது சொல்வதற்கான வாய்ப்பு இருந்தது. அது அதுக்கு முன்னால் தட்டைங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அறிவியல். அப்புறம் எவல்யூஷன், அதை வந்து நம்ம கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி கூட இந்த ரசவாதம் சொல்லி அதுதான் அதான்
ஏன்னா ஒரு காலத்தில் வந்து மேபி அறிவியல் அறிவியல் இருந்தவங்களும் கூட வந்து அவங்களுக்கு மட்டும் வச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வேற மாதிரி சொல்லிருக்கலாம். ஓகே, ரெண்டு வகையில் பார்க்கணும். அதாவது மூட நம்பிக்கை அப்படிங்கிற கூட அறிவியலில் தெரிஞ்ச ஒன்றை அறிவியலாக சொல்லாமல் தான் மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளக்காமல் ஒரு ஒரு மெஜிஷியன் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஒரு மெஜிஷியன் வந்து சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஆ, அதான் அதான் இல்லையா, ஒரு புறாவை கொண்டு வருவார் இருக்கோக்கு வந்து அது எப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு வேலை இல்லை இல்லையா. இது வந்து ஒரு காலத்தில் அறிவியலாளர் வச்சல் கூட மாதிரி இருந்திருக்கலாம். ஓகே, அதை சொல்றத வந்து அடுத்தவன் புரிஞ்சுக்கிறான். அது வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வரும்பொழுது சுத்தமாக மாறி போயிடுச்சு வந்துடுச்சு இப்போ. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி இல்லை. இப்போ 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 பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எல்லா இடத்துக்கும் ஊடகங்கள் இருக்கு, புத்தகங்கள் வந்திருக்கு, பள்ளிக்கூடங்கள் வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமே வேறு. ஒரு காலத்தில் கல்வியை வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ கல்வி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி, எல்லாரும் எல்லா புத்தகத்தையும் படிக்க முடியும், எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்க முடியும், எல்லாரும் எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அது வந்து சரியாக வராது, சரியாக வர வேண்டிய வரக்கூடாது. இப்போ வந்து எல்லாரும் அதனுடைய முழுமைத்தன்மையை புரிஞ்சுக்கணும். அது அன்னைக்கு இருக்கிறத அன்னைக்கு இருக்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி அறிவியலுக்கு புறம்பாக என்ன நடக்குதோ அப்படிங்கிறத சரியாக புரியாமல் அதை வந்து இன்னொரு பக்கம் சொல்லிட்டு போகிறது சரியாக இருக்கு, இருக்கக்கூடாது. அந்த வகையில் உங்கள் மாதிரி சேனல்கள் எல்லாத்துக்கும் அடுத்து முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து பல வகைகளில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, பல வகையில் சொல்ல வேண்டியவங்க இருக்குது, பல தட்டு மக்களுக்கும் போய் சேர வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில 2000 வருஷம் மூட நம்பிக்கையை நம்ம வந்து இவ்வளவு சீக்கிரம்னா நிறைய பண்ண வேண்டியிருக்கு இல்லை. ஏன்னா அப்ப பல தட்டுகளுக்கு போய் சேரணும், அது அப்பதான் அந்த இது சரியா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அழுக்கு படிஞ்சிருச்சு, அழுக்கு திரும்ப திரும்ப தேய்ச்சா ஒழியா நிறைய பேர் சேர்ந்து தேய்க்கணும். ஓகே, அது அது மாதிரி பண்ண வேண்டிய இருக்கு, அவசியம் இருக்கு நினைக்கிறேன். மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மூட நம்பிக்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான ஹோப் இருக்கா? எது ரேஸ்ல வின் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மூட நம்பிக்கையா அறிவியல இல்லை? இது இது என்ன என்ன தெரியுனா கால ஓட்டத்தில் ரெண்டுமே ஓடிக்கிட்டே இருக்குது, ரெண்டுமே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அறிவியல் சார்ந்த பார்வை இருந்தால் தான், நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் தான் ஒரு அறிவியல் சார்ந்த பார்வை இருக்கணும். சொல்கிறாங்க இல்லையா, அது சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு நாடு எப்படி கல்வியில் முன்னேறும்னு சொல்கிறாங்களோ அந்த கல்வியினுடைய அதே வந்து உங்களோட மூட நம்பிக்கை இல்லாத என்ன நடக்குதுங்க சரியாக புரிஞ்சுக்கணும். அது அப்படி இருந்தால் தான் சரியாக வரும். அந்த அந்த வகையில் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கண்டிப்பாக இன்னும் வேகமாக போக வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேகமாக மக்களை அறிவுறுத்த வேண்டிய அவசியமும் இருக்குது, மக்களும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது, அவசரமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. உங்ககிட்ட கேள்வி கேட்குறதுக்காக, கிட்ஸ் பசங்களுக்கு நிறைய அறிவியல் ஆர்வம் இப்பெல்லாம் வந்துருக்கு, அந்த மாதிரி குழந்தைங்க உங்ககிட்ட ஆர்வமாக ஒரு 2-3 பேர் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன கேள்விகள் தான் கேட்போம். வணக்கம் சார், என் பெயர் தி சகானா, நான் வேலம்மாள் வித்யாஸ்ரம் குடுவாஞ்சேரி பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் கேள்வி என்ன அப்படின்னா, நாசா ஏன் நிலவுக்கு அடுத்த மனிதனையும் முதல் பெண்மணியையும் அனுப்புறதுக்கு டிலே பண்றாங்க, இது எப்ப சாத்தியமாகும் சார்? இவங்க பேரே சஹானா, ஆஸ்ட்ரானட்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. சோ அவங்களோட கேள்வி இது. அதுதான், இப்போ நிலவில் நீர் இருக்குதுன்னு நம்ம சொன்ன பிறகு திரும்ப பார்த்த நிலவை திரும்ப பார்க்க வைத்தது உண்மை அப்படின்னு சொல்லுவேன். அது சந்திரயான் பண்ணுச்சு. இப்போ அது இப்போ என்ன போகிறாங்க, இப்போ ஆர்டிமிஸ் உங்களுக்கு தெரியும், லேட்டஸ்ட்டாக இது பண்ணுது. அதில் இப்போ பல காரணங்களால் கொஞ்சம் தள்ளி தள்ளி போச்சு, பண்ணிட்டாங்க. இப்போ அதனுடைய உண்மையான இது என்னப்பா, நம்ம எப்படி ககன்யான் ஆள் இல்லாமல் அனுப்பிச்சிட்டு அப்புறம் கொண்டு வரணும், அதே மாதிரி தான் இப்போ ஆள் இல்லாத கலன் இது வரைக்கும் போயிட்டு கொண்டு பத்தனைக்கு வந்திருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் மாதிரி அனுப்புவாங்க. அப்புறம் மனுஷன் போவதற்கான வாய்ப்புகள் 25-26 அடுத்த கட்ட 2வது நிலைக்கான அந்த மனிதர்கள் போவதற்கான வாய்ப்புகள் சரியாக இருக்கு நினைக்கிறேன். அதில் பெண்கள் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க, பெண்களும். ஓகே, அதுக்கான பிளான் சரியாக போயிட்டு இருக்கு. சூப்பர், நல்லது போயிட்டு இருக்கு. அடுத்து, ஹாய், மை நேம் இஸ் ஆகாஷ். நான் வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இஸ்ரோவுடைய ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, கங்காயான் வந்து எப்படிலாம் வந்து நடக்க போகுது அப்படின்றது நான் ரொம்ப தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நன்றி.
இரண்டு வகையில் சொல்லலாம். ஒன்று வந்து இஸ்ரோவோட ப்ராஸ்பெக்டஸ் ஆகிறாங்க, அதே போல் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். ஏன்னா இந்தியன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்தியன் ஸ்பேஸ் நீட் நாட் பி இஸ்ரோ அலோன். தனியார் துறையிலும் செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் வருது. அதுவும் இதுமான அறிவியல் சம்பந்தமான செயற்கைக்கோளுக்கும் கூட நாசால எப்படி வெளியிருந்து பண்றாங்களோ, எலான் மாஸ்க் பண்ற மாதிரி அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாயிட்டு இருக்கு. அதற்கான நிறைய பேர் பண்றாங்க, நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்காக வந்து நிறைய அண்ணன் குலசேகரப்பட்டினம் வரும்பொழுது இங்கிருந்து நிறைய லான்ச்சுகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம வாய்ப்புகள்ருவாகுது. இப்போ இருக்கக்கூடிய துறைகள் எல்லாத்தையுமே ஒரு காலத்தில் தொலைபேசி டெலிஃபோன் அப்படின்னா ஒன்று தான் இருந்துச்சு. அதை விட்டு வெளியே வரும்போது தான் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக குறைஞ்ச செலவில் ஒருத்தன் பேச மனுஷன் பேச முடியும்னா அது இந்தியா தான். அந்த போட்டி எங்கள் வந்திருக்கு. விமானம் கூட சேவையும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கூட்டம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் சாதாரண மனுஷனாக போவதற்கான வாய்ப்பு. அது மாதிரி பல துறைகள் குறைஞ்சிருக்கு. அது அதான் அது ஒன்று இருக்கு, ஒன்று கண்டிப்பாக அது இருக்குன்னு நான் முடியும். ஆனால் இதை வந்து இப்படி இது இது வந்து இந்த துறை வந்து டியூயாலஜி அப்படிம்பாங்க, ரெண்டுக்கும் பயன்படுத்த முடியும். அந்த அந்த ஒரு அது ஒன்று இருக்குது. அதனால ஒரு எச்சரிக்கையோட தான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. கண்டிப்பாக அது அது கண்டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட நாசா மாதிரி புது புது வகையான அறிவியல் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கிறக்கோ அல்லது மனிதன் அனுப்புறது அல்லது நிலவு செவ்வாய் சூரியன் புதன் அது மாதிரி அந்த கலன்கள் எல்லாம் வந்து இஸ்ரோ பார்த்துக்கிற மாதிரியும், மற்றது தேவையான அதாவது வர்த்தக ரீதியாக போகக்கூடிய செயற்கைக்கோள்கள் கம்யூனிகேஷனுக்கோ அல்லது ரிமோட் சென்சிங் நேவிகேஷன் இது மாதிரியான செயற்கைக்கோள்கள்லாம் வந்து திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி செஞ்சாலும் அதனுடைய ஆயுட்காலம் போன மாதிரி திரும்ப ஒன்று செய்ய வேண்டியிருக்கும். நிறைய சேனல்ஸ் வந்துருக்கு, நிறைய பண்ணணும். இதை தாண்டி வெளிநாடுகளுக்கும் செய்ய வேண்டிய அவசியங்கள் உருவாகிட்டு இருக்கு இப்போ. அப்படி இதெல்லாம் வரும்பொழுது அரசு துறை மட்டும் பண்ணுறதை தாண்டி வெளியார் துறை பண்ணும் பொழுது ஒரு போட்டியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து வர்த்தக ரீதியாக நம்ம நிறையா செய்ய முடியும். ஆனால் இது அப்போ ஒன்று. ரெண்டாவது இஸ்ரோவினுடைய கூடிய விஞ்ஞானிகள் வந்து ரெண்டையும் பார்க்காம அறிவியல் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் அடுத்த கட்டத்துக்கான போவது அது அதுவும் பண்ணுறது. என்னுடைய பேர் வந்து சந்திரயான் மங்கள்யான் தெரிஞ்சாலும் கூட அதை தாண்டி கிட்டத்தட்ட 40-50 மேலே செயற்கைக்கோள்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அது என்னுடைய நேரத்தையும் அதையும் அதுலேயும் ரெண்டையும் பண்ணாமல் ஒன்றில் மட்டும் பண்ணால் இன்னும் சிறப்பாக பண்ணலாம், இன்னும் சிறப்பாக பண்ணலாம். அந்த வகையில் இப்போ இந்தியாவினுடைய விண்வெளித்துறைங்கிறது வந்து ஒன்று வர்த்தக ரீதியான நிறைய செய்வதற்க வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. பாதுகாப்புக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு, இந்திய பாதுகாப்பு நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இது எல்லாம் வந்து ருட்டீனாக செய்யக்கூடிய செயற்கைக்கோள்கள். அதை வந்து ஆராய்ச்சி மனப்பான்மையில் கூடிய இஸ்ரோ மாதிரி ஒரு இடம் வந்து செய்யுது அப்படின்னா அது ஆராய்ச்சிகள் தேவையான நேரங்கள் ஒதுக்க முடியாது. அந்த வகையில் எனக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய டிபார்ட் அதனால வந்து ப்ராஸ்பெக்ட் அந்த ஒரு சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்பேஸ் இஸ்ரோங்கிற தாண்டி இந்தியன் ஸ்பேஸில் வந்து நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் வரும். அதுவும் குலசேகரப்பட்டினம் கூடிய சீக்கிரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே வரும் பொழுது அந்த தளம் வந்து எப்படி பிரெஞ்சு கையானா உலகத்தில் மிக நிறைய நிறைய நாடுகளுக்கு அனுப்புறாங்களோ யூரோப்பா தாண்டி அதே மாதிரி இந்த இடம் நிறைய இருக்கு. சூப்பர். ஆஸ்ட்ரோநாட் ஹரிஷ் இவர் பேரு, இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவரோட கேள்வி. வணக்கம் சார், என் பேரு ஹரிஷ். நான் ஸ்ரீ நாராயண மிஷன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சென்னையில 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட எய்ம் வந்து ஒரு வியோம்நாட் வருது. என்னோட டவுட் வந்து இஸ்ரோ ககன்யான் மிஷனோட ட்ரைனிங் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடாக என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன்.
சேஃப்டி மெஷர்மெண்ட் முதல் முதல் கட்டமாக போனதை அடுத்தது மாறி இருக்கு. அதனால தான் அப்போலாம் அப்படியே ரிப்பீட் பண்ணாமல் இப்போ வந்து வேற மாதிரி அமெரிக்காவே இப்போ வந்து வேற அப்போ இருக்கக்கூடியது வேற அனுப்புன அப்படி இருக்க போகிறாங்க சில தவறுகளையும் அதனால இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இப்போ இது அது பார்த்ததெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து சிறப்பாக போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பல பல கட்ட பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதனால தான் முதல் கட்டமாக போகிறவங்க வந்து இப்போ பைலட் ட்ரைனிங் பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அதான் இது அனுப்புகிறாங்க. ரெண்டாவது இவர்களுக்கு இப்போ வந்து அதற்கான அமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இல்லை. அதனால தான் ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சு அவங்க அது அதற்கான பயிற்சிங்க கொடுத்தது. ஏன்னா இருக்கக்கூடிய கலன்களில் வந்து அமெரிக்காவோட ரஷ்யாவுடைய கலன்கள் வந்து கொஞ்சம் கடுமையானது. ரஷ்யா சைனா ரஷ்யா சைனா கிட்டது ஒரே மாதிரி தான். அங்கே போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறது வந்து மனிதனுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. அதில் பயிற்சி எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து சிறப்பாக இதை பண்ண முடியும். அந்த அந்த அதை அது ககன்யான் வந்து அதை விட இன்னும் சிறப்பாக தான் இருக்க போகுது. ரெண்டாவது இப்போ ஒரு பக்கம் இங்கிருந்து போகிறவங்களுக்கான பயிற்சி, ரெண்டாவது அனுப்பக்கூடிய கலன் வந்து ஆள் இல்லாமையே நம்ம அனுப்பிச்சுட்டு பத்திரமா இருக்குதான்னு பார்க்குறோம். ரெண்டும் பார்க்குறோம், கலன் வந்து பத்திரம், ரெண்டாவது இவங்களுக்கான பயிற்சிகளும் வந்து கொடுக்க சரியாக கொடுத்துட்டு இவங்க வந்து ஒரு பைலட்ஸ் அது அந்த லெவலில் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் பின்னால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேஃப்டி நிறைய இருக்கு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணுன்னு சொன்னாலும் கூட மூணுங்கிறது விண்வெளிக்கு அனுப்புறது தான். ஏழு எட்டுக்கு மேலே செய்ய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பரீட்சை திட்டங்கள் டெஸ்ட் அதிகமாக இருக்கு, சேர்மன் சொல்லியிருப்பாங்க. அப்போ இவ என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இட்ஸ் பி மோர் தேன் 100% ஷியூர் தட் இஸ் அவர் பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் கமிங் பேக் சேஃப் தென் ஒன்லி ஐ திங்க் லான்ச் டேக் பிளேஸ். திஸ் இஸ் நவ் த ட்ரெண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட். தட்ஸ் ஹவ் ஈவன் ஃபார் த மூன் மிஷன் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஓகே ஓகே. மூன் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து இப்போ சயின்ஸ் இதெல்லாம் தெரியுது. பட் நிறைய லேமென்ஸ்க்கு வந்து மூன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதே தெரியாது. நான் படித்து தமிழ் மீடியம். நான் நிறைய உங்களுடைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன், நீங்களும் தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்கீங்க. நிறைய விஷயத்தில் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, எனக்கு அந்த அறிவியல் ஆர்வம் உங்களுக்கு. பட் அப்படி கம்பேர் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து இருக்கிற இடம் எங்கேயோ அதை பார்க்கும்பொழுது இந்த மூன் மேன் ஆஃப் இந்தியாங்கிற டைட்டில் வந்து உலகம் வியந்து பார்க்குது. நாட் ஓன்லி இன் இந்தியா தமிழ்நாடு. இந்த மூன் மேன் ஆஃப் இந்தியாங்கிற ஸ்டோரி நீங்கள் வந்து நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியாது. ஒரு கட்டத்தில் நாசாவே மூனில் வந்து நீர் இல்லை அப்படின்னு போயிட்டு மார்ஸ்க்கோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது மூனில் நீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எப்படி நம்பினீங்க? மூணில் மோர் ரெண்டு வயல் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. ஏன்னா கவிஞர் வார்த்தை பொய்க்காது அப்படிங்கிறது ஒரு ஒன்று ஒன்று. அப்புறம் அது வந்து அது இல்லாமல் தமிழில் சொல்கிறது தன் நிலவு அப்படிங்கிறது, வெண்ணிலவுன்னு சொன்னாலும் கூட தன் நிலவு அப்படிங்கிறது தன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் என்ன தமிழ் ஆர்வம் உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். இரண்டாவது இதை தாண்டி எனக்கு என்ன இதை தோணுச்சு அப்படின்னா, நம்ம 70வது முறையாக தான் நம்முடைய பயணம் நிலவுக்கு போகுது. அப்போ நாம போய் அவங்க போன மாதிரியே போனோம்னா அது அவங்கள ஒன்று ஆயிரும். 70வது போகும்போது அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். வித்தியாசமாக செய்யணும்னு என்ன செய்யணும் அப்படி பார்க்கும்பொழுது நீர் இல்லை அப்படிங்கிறது முட்டிச்சுட்டு தான் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க. ஆனால் நீர் இல்லைன்னு சொன்னதும் கூட ஒரு முழுமையான ஆய்வுக்கு பிறகு வந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அனுமானம். முழுமையான ஆய்வு ஏன்னா முழுமையாக நிலவை முழுசாக பார்த்தா தான் நிலவில் நீர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா, நிலவை முழுதாக பார்க்கணும். முழுதாக பார்க்கணும் அப்படின்னா இறங்கி முழு நிலவையும் பார்க்கறது முடியாது. இப்போ 100 கிலோமீட்டர் தூரத்து சுற்றும் பொழுது அப்போது மற்றவர்கள்லாம் போனதை விட பெரும்பான்மையாக திருவோட்ட பாதையில் அதிகமாக போனதில்லை. சுற்றி போனதெல்லாம் இப்படி அதனுடைய நடுவில் தான் போவாங்க. ஆனால் இப்படி நம்ம சுற்றி போகணும். அப்போ போகும்பொழுது நிலவனுடைய சுற்றும் அதனுடைய இறுதி சேர்ந்து ரெண்டு சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய தொலை உணர்வு கருவிகள் ரிமோட் சென்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பல விதத்தில் நம்ம நிலவை பார்க்க முடியும். அப்போ நிலவை பார்க்கும் பொழுது அப்போ நிலவில் எல்லா பகுதியும் பார்க்க முடியும். எல்லா பகுதியும் பார்த்துட்டு எந்த இடத்துல நீர் இல்லை அப்படின்னு சொன்னால் தான்
நிலவில் நீர் இல்லை அப்படிங்கிற சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சேன். ஓகே, அப்போ அப்போ அது காரணம் என்ன அப்படின்னா, நிலவில் நீர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு பல வகையில், அது ஆப்டிக்கல் சென்சர் அப்படிம்பாங்க, அதாவது சூரிய ஒளி பட்டு பிரதிபலித்து வர்றதை வச்சு நம்ம இந்த அளவில் வேவ்லெங்க்த்து வச்சுக்கிட்டு நீர் இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி எக்ஸ்ரேலையும் பார்க்க முடியும், அதே மாதிரி மைக்ரோவேவ் சென்சர்ஸும் பார்க்க முடியும். இப்படி பல வழிகள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களை பார்க்க முடியும். அதுவும் பூமியில் பார்க்கறத விட சிறப்பாக பார்க்க முடியும். பூமியில் வளிமண்டல் இருக்கிறதுனால சூரிய ஒளிக்கதிரிலிருந்து வரக்கூடிய எக்ஸ் கதிர்களை திருப்பி வர்றதில்லை, ஆனால் அங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஆக இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தில் வச்சுட்டு 100 கிலோமீட்டர் தூரத்தில் போகக்கூடிய ஒரு கலன் வச்சுக்கிட்டு திருவோட்ட பாதையில் போகும் பொழுது முழு நிலவையும் பல கோணங்கள் நான் பார்க்கறக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அதுவும் நிலவில் வளிமண்டல் இல்லைன்னு சொன்னாங்க, வளிமண்டல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை குறைவாக இருக்குதாங்க, ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கிறதுனால காற்று மண்டலம் இல்லாதனால அங்கே சூரிய ஒளிக்கதிர் பட்டுச்சுன்னா அதுவே சில லோ அட்டாமிக் எலமெண்ட் இருக்குது, அது சொல்லுவாங்க, அது மேலே வர்ற வாய்ப்பு இருக்குது. அதனால அதனுடைய பகல் நேரங்களில் அங்கே வளிமண்டல் உருவாதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இருக்கும் பொழுது அதுலேயும் நீர் இருக்குதான் நான் பார்க்க முடியும். அதில் நீர் இருந்துச்சுன்னா அது தரையிலிருந்தா வந்தாகணும். அப்போ தரையிலும் பார்ப்பதற்கான மற்ற கருவிகள் இருக்கு. அப்போ தரையில் இருந்தாலும் கூட சில இடங்கள் வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு நிலவில் சூரியொளி படாத இடங்கள் இருக்கு. அந்த இடங்களில் பனி வடிவத்து நீர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம 12 கருவிகள் வச்சுட்டு போறோம். இப்போ இது 12 கருவிகளும் நிலவில் நீர் இல்லை அப்படின்னு சொன்னாதான் நிலவு நேர் இல்லைன்னு சொன்னது சரியாக இருக்கும் அப்படிங்கிற வாதத்தை வச்சுட்டு போகிறோம். இப்போ இது வச்சுட்டு இவ்வளவு கருவிகள் போகும் பொழுது இதில் நாம் பார்க்கும் பொழுது எல்லா கருவிகளுமே அதனுடன் பார்வையில் நீர் இருக்கிறத சொல்ல முடிஞ்சது. வளிமண்டலத்தில் நீர் இருக்குது, 12 கருவியுமே சொல்லு. ஆமாம், தரையில் நீர் இருக்குது, தரைக்கு அடியிலும் இது இருக்குது, சூரிய ஒளி படாத இடங்களில் நீர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக சொல்ல முடியாத வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ அந்த வகையில் இல்லை அப்படின்னு அறுதிவிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லா பல கருவிகளும் கொண்டு போகணும், கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகிற பட்சத்தில் எனக்கு என்ன அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வைக்கேற்றுக்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது என்ன. இன்னொன்று வந்து நிலவில் நீரில்லை அப்படிங்கிறது ஒரு சரியாக தெரில. ஏன்னா பூமியில் இருக்கும் பொழுது பூமியினுடைய இன்னொரு பகுதி தான் நிலவுங்கிறது இன்னொரு அனுமானம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கிறது நீர் அங்கே கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம எடுத்துகிட்டு அந்த திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லை சார். எல்லாருமே இப்படி ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஆங்கிளில் போய் பார்க்கணும் அப்படின்னு தான் நம்மளால் போல்ஸ் துருவில் டச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒன்றும் இந்த மாதிரி இது கரெக்டான பாயிண்ட் இல்லை. சயின்ஸ் அணுகிறது அப்படிதானே, ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணாங்க, எல்லா பக்கமும் ஆங்கிள் பண்ணுறது, இது ஒரு பேசிக். இது ஏன் நாசா அவங்க அதை யோசிக்கலையா இல்லை ஏன் என்ன ரீசன்? இந்த விஷயத்துல தான் நம்ம அவங்களோட வேறுபடுறோம். ஆமா ஆமா ஆமா, இது இந்த விஷயத்துல என்ன, இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்ணக்கூடிய செலவு, இது ஒரு இடத்துல ஒற்று காமிச்சிருக்கிறேன். என்ன அதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து மற்றவர்கள் கூட வேறு வேறு வகையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம போனது வந்து PSLV அங்கே போன ஷட்டர்னை விட ரொம்ப இது கிட்டத்தட்ட 10 மடங்கு கம்மியாக தான் அதனுடைய வீரியம். ஒன்று, ரெண்டாவது அவங்க அப்படி போனால் அப்படி ஒரே முயற்சியில் அங்கிருந்து நிலவுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவ்வளோ வலிமை வாய்ந்த ராக்கெட் தேவை. நமக்கு அந்த ராக்கெட் இல்லை, அது இல்லாமல் நம்ம அனுப்ப முடியும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அவங்க போன அந்த திசையை தாடி இப்படி போனோம்னா முழு நிலவையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூன்றாவது தான் இது மாதிரி பல கருவிகளை வச்சுட்டு நம்ம பார்க்கும் பொழுது நிலவில் இறங்காமலேயே கூட நிலவில் இறங்கினா இறங்கணுங்கிறது ஒரு என்ன சொல்ல கெத்தாக சொல்லிக்கலாம், ஆனால் நிலவில் இறங்கு அந்த இடத்த நான் பார்க்க முடியும், முழு நிலவையும் பார்க்க முடியாது. ஓகே ஓகே, அதுவும் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாம் பார்த்து பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு கால், அதாவது ரஷ்யாவுக்கு முன்னால் நம்ம இறங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் போய் ஒரு அறிவியலை பின்தள்ளிட்டாங்களோ இருக்கலாம். ஏன்னா அறிவியல் ஏன்னா மனுஷன் இறக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய இதாக இருந்துச்சு ஒழியா, அறிவியல் அவ்வளோ முன்னால் இல்லை, போட்டி மனப்பான்மையில முதல்ல இறங்கிட்டாங்க. அதுதான் அந்த மூன்றாம் உலக நாடுகள் இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு வந்து அந்த போட்டி இல்லைங்கிறதால அதுக்குள்ள டீப்பா இறங்கி சூழ்நிலை கிடைச்சது. வெரி நைஸ். இப்ப அதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது சார்? இப்ப ஒரு ஒரு நாசாவே வந்து இல்லைன்னு விட்டுட்டு போன இடத்துல நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னும் பொழுது ரியாலிட்டியில நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்ல. இப்ப நாசாவே சொல்லிட்டாங்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராஜெக்ட்
எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அவங்களை எதிர்த்து பண்ணும்போது நம்ம இஸ்ரோலயே அந்த மாதிரி ஏதாவது இல்ல பண்றான்னு உங்களுக்கு ஊக்கமா இருந்ததா, இல்ல என்ன மாதிரியான எதிர்ப்புகள் இருந்தது, என்ன சேலஞ்சிங்கா இருந்தது மிஷன்ல? இல்ல அது நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா, நிலவுல நீர் இருக்கிறது அப்படிங்கிட்டு இந்த அனுமானத்துல போனான்ட்டு. நான் இதை சொன்னது இப்படிதான், ஒண்ணு வந்து முழு நிலவுல நீர் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக இவ்வளவு கருவிகள் எடுத்துட்டு போனேன் சொன்னேன். அதையும் ஒரு மாதிரி கேள்வியா பார்த்தாங்க, நிலவுல நீரே இல்லை, அது இல்லைன்னு திரும்ப சொல்றதுக்கு எவ்வளவு எதுக்கு இவ்வளவு கருவிகள் கொண்டு போகணும் இல்லையா? அதாவது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சொல்றத திருப்பி சொல்றதுக்காக நம்ம எதுக்கு இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருந்துச்சு. இப்போ நான் என்ன ஒரு அழுதுகிட்டு சொல்லணும்னா இது இந்த இதில் சொல்ல முடியும், ஒரு கால் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னது ஆக்சுவலாக அப்போ வந்து சொன்ன ஒரு கால் இருந்துச்சு அப்படின்னா இந்த 12 கருவிகள் சொல்லிச்சுன்னா, ஒரு கருவியில் சொல்லிச்சுன்னா அது சரியாக ஒத்துக்க முடியாது இல்லையா? இவ்வளவு கருவிகள் கொண்டு போகிறோம், இவ்வளவு கருவிகள் வச்சிருக்கோம், அது அதில் பார்க்க முடியும். ஏன்னா சில கருவிகள் சொல்ல அது பட் இருந்தால் துல்லியமாக எந்த இடம்னு சொல்கிறதுக்காக அந்த கருவிகளுடைய இது தேவைப்போம். அப்போ அது மாதிரி வைப்போம், முதல்ல இல்லைங்கிறதுக்காக அனுப்புறேங்கிற, அப்புறம் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிறத ஒரு ஒரு மாதிரி கேலியாக பார்த்தாங்க. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், கேலியாக பார்த்தது உண்டு. அப்புறம் நம்ம இஸ்ரோ இல்லையா ஆக்சுவலாக நாசாவில் வந்து ரெண்டு கருவிகள் வந்து அவங்க அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே எப்படி சொன்னவங்களோ அதே மாதிரி அவங்க அப்போலோ காலத்திலேயே நீர் இருக்கிறதுக்கு இது மாதிரியான கலம் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை சரியாக யாரும் எடுத்துக்கல, அப்போவே அங்கே நிராகரிச்சு. ஆமாம், அந்த நிராகரித்து ரெண்டு கருவிகளை நான் இதில் கொண்டு போவேன் நினைப்பேன். ஸோ நாசா நம்ம கொடுத்தாங்க. ஆமாம், அது இருந்து இப்போ 2 கருவிகள், 2 கருவிகள் அங்கிருந்து வந்து இருக்கு இருக்கு. இப்போ அது மாதிரி இப்போ நம்ம கிட்டும் கூட முதல்ல நான் வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு கொண்டு போகிறோம், இல்லைன்னு இல்லாததுக்கு எது கொண்டு போகணும் ஒன்று. அப்போ சப்போஸ் அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லதாக இருக்கும், ஒரு கருவி நல்லா இருக்காது அப்படிமா. அதனால வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பார்த்தாங்க. அது அது நடந்த உடனே அதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அவங்க நாசாவோ இஸ்ரோவில் இருந்தவங்களோ யார் யாரெல்லாம் வேணாம்னு சொன்னாங்களோ அவங்களுடைய எப்படி இருந்தது அந்த ரியாக்ஷன்? ஓகே, ரியாக்ஷன் அப்படின்னா எப்போ அது மாதிரி தான். அதாவது இப்போ இப்போ வந்து சொல்கிறது அப்படின்னா முதல்ல வந்து நீர் தேவலைகள் அதான் இருக்கும், அந்த அந்த இது இது உருவாகுதுன்னா நீர் உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி நீர் வரல இருக்கலாம். ஏன்னா சூரிய ஒளி பட்டுட்டே இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீர் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்க. ஆனால் அடுத்தது உணர்வு வரும் பொழுது அங்கே அங்கிருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போட்டான்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஹிட் ஆகிற மாதிரியும் ஹைட்ரஜன் அயான்ஸ், அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ்னால வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆக்சைடில் இதாகி ஓஹெச் வர மாதிரியும், ஓஹெச்சில் ஒன் மோர் ஹைட்ரஜன் சேரும் பொழுது அயன் சேரும் பொழுது H2O வர மாதிரியும் உருவாகிறது. அந்த ஆனால் உருவானது அங்கே நிற்க முடியாது, ஏன்னா வெயில்னால திரும்பி ஆவியாகும், அது மேலே போகுது, பட் திரும்பி ஒரு இடத்துக்கு விழுகுது, அது சம்திங் கால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிப்பாங்க. அப்படி போனது வந்து துருவ பகுதியில் நிலவில் பல ஆண்டுகளாக சூரிய ஒளியே படாத இடம், அந்த இடத்துல ரொம்ப இதுவும் வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் வந்து அந்த இடத்துல பனிவடிவில் அது இருக்குது, அதனால தான் பல மீட்டருக்கு அது பனிவடிவு இருக்குது அப்படின்னு உருவாக்க முடியுது. இப்போ இதை வந்து அமெரிக்கா அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நம்ம மாதிரி ஆமாம் எல்லாரும் அனுப்புகிறாங்க, எல்லாரும் அனுப்பி நம்ம எந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறோமோ அந்த இடத்த ஒன்று இன்னொன்று மோதுது, மேலிருந்து இருக்கக்கூடிய கலன் வந்து படிக்குது, அங்கிருந்து பல மீட்டர் தூரத்துக்கு அந்த பனிக்கட்டி வந்து மீரா பீச் அடிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கிட்டு சந்திரயான் அந்த இந்த கண்டுபிடிப்பு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மூன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வருது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் இஸ்ரோவோட ரெப்ரசென்ட் பண்ணுற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மீடியத்தில் படித்து வளர்ந்த நம்மால் வந்து இந்த மூன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய உலகமே நிலவில் நீர் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு, அதை நிறைய பேர் கொண்டு போகணும் அந்த ஸ்டோரி அப்படிங்கிறதால தான் அதுக்கு. நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் இது வழக்கமாக ஒரு விஞ்ஞானியை பார்த்த ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னாலே இந்த கேள்வி வந்து தவிர்க்க முடியாமல் நம்ம வந்து ராக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் மற்றதுக்கெலாம் அப்படிங்கிற அந்த வழக்கமான கேள்விக்குள்ளே நான் போக விரும்பல. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்த சயின்ஸ் நம்ம ராக்கெட் டெக்னாலஜியாக இருக்கட்டும் சேட்டலைட்ஸாக இருக்கட்டும் பீப்புளுக்கு எந்த வகையில் ஒரு லேமேனுக்கு எந்த வகையில் வந்து உதவுது? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, இப்போ சில கேள்விகள் வரும், இப்போ ரீசெண்டாக புயல் வந்தது, தானே புயல் வருதா புயல் வரும்போது நிறைய மீனவர்கள் படகுகள் இதெல்லாம் மாட்டிக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட ராக்கெட் சேட்டலைட்ஸ்லாம் இருக்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அது நமக்கு அது நம்மளால் ஒரு லேமேனுக்கு அந்த டெக்னாலஜி டக்குன்னு பயன்படுத்த முடியுமானா, நிறைய காரணங்களால் அதனால் பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த லேமேனுக்கு இந்த ராக்கெட் சயின்ஸாக இருக்கட்டும் இந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும் எந்த அளவு இப்போ பயன்படுத்திட்டு இருக்கு? ஏன்னா சில டைமில் நம்ம மினரல் எடுக்கிறோம் இல்லை பூமி கடியில் வளங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லேமேனுக்கு இல்லாமல் அது வேறு ஏதோ ஒரு கார்பரேட்டுக்கு மாறுது இப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. பட் சயின்ஸ் உண்மையாகவே நம்ம ராக்கெட் சயின்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து லேமேனுக்கு பயன்படுதா, எந்த வகையில் பயன்படுது? இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில்
தனுஷ்கோடி அந்தந்த சமய ஒரு ட்ரெயின் வரும், கிட்டத்தட்ட 800 பேர் ஆயிரம் எவ்வளோ பேருங்கிறது தெரியாது, அவ்வளோ அந்த ட்ரெயின் அங்கே போயிட்டுருக்கும்போது புயல் வரும், முழு ட்ரெயினுமே போயிடும். அது வந்து புயல் வருது அப்படிங்கிறத சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் நான் ட்ரெயின் இன்னைக்கு வந்திருக்கேன், இல்லைன்னா அந்த ட்ரெயின் போயிருக்காது. இப்போ அது மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீனவர்களுக்கு முதலே சொல்ல முடியுது, ஆனால் சில சமயம் அவங்க ஆள்களுக்குள்ளே போயிடுறாங்க, அவங்களுக்கு செய்து போய் சேரலை, அது 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 அதனால தான் சில பேர் வர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம அடுத்த நேவிக் சேட்டில் பண்ணியிருக்கீங்களா, இது மூலிமா மீனவர்களுக்கு அவங்க ஆள்கடல் இருந்தாலும் கூட ஏன்னா நமக்கு பூமி நம்ம நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துடுது, ஏன்னா டிவி இருக்குது இதெல்லாம் இருக்குது, ஆள்கடலுக்கு போனவங்களுக்கு அந்த செய்தி பரிமாற்றம் போய் சேர்றதில்லை. இப்போ அதையும் நம்ம இது பண்ணியிருக்கோம், நேவிக்கை வச்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு அந்த செய்தி போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இன்னொன்னும் இப்போ மீனவர்கள் அப்படின்னு எடுத்து பண்ணிங்கன்னா மீனவர்களுக்காகவே பல இது செஞ்சுருக்கோம். அதாவது ஒன்று வந்து இந்தியா வந்து அழகு அதிகமான மீனவர்கள் கடற்கரையாக இருக்குது, இந்தியா சுற்றி நிறைய பற்ற நாடுகளும் இருக்குது. இப்போ அந்த 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 எல்லைப்புறத்துக்கு போயிடுறாங்க, போனதுனால சில சமயம் இது பிரச்சனைகள் வருது. அதை தடுக்கிறதுக்கு போகிறதுக்கு காரணம் ஒரு ஒன்று வந்து எல்லை தெரியாத போகலாம், இன்னொரு பக்கம் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட மீன் இல்லை, மீன் அந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத போகலாம். ஓகே, ரெண்டு ரெண்டு காரணம். இன்னொன்று வந்து இது மாதிரியான காற்று வரும் பொழுது ஆக்சிடென்ட்டாக போகலாம். இப்போ இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இது நம்ம வந்து செயற்கைக்கோள்கள் வழியாக காற்றினுடைய அழுத்தம், அப்புறம் எந்த இடத்துல மீன் அதிகமாக இருக்கலாம் அது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம 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 பகுதியிலேயே அவங்க போய் எடுத்துக்கான வாய்ப்புகள் உருவாக்குறோம். அதே மாதிரி இது காற்று ஒன்று வருது அப்படின்னா இயர்லி வார்னிங் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்கா, இப்போ மீனவர்களுக்கு பயன்பாட்டில் இருக்கா வளங்கள், மீன் வளங்களை பற்றியோ? இருக்குது. இது வந்து இஸ்ரோவினுடைய தொழில்நுட்பம் இருக்குது, என்ஐஓடி அப்படின்றது இருக்காங்களா, இது கம்பைன் பண்ணி தட் அவங்க ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ்லேயே அவங்கவுங்க லோக்கல் லாங்குவேஜில் தமிழில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, தெலுங்கு இஸ்ரோடைய சேவையாது. ஆமாம், போயிட்டுருக்கு. இஸ்ரோ அண்ட் என்ஐஓடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி டெக்னாலஜி, அந்த காம்பினேஷனில் இருக்குது. ஸோ தட் இஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா தொழில்நுட்ப ரீதியாக இருக்குது, பட் எவ்வளவு மீனவர்களை போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஓகே, அது அரசு பார்க்க வேண்டியது, அது அது போய் சேர்ந்துருக்கணும். ஓகே ஓகே. ஸோ இதுதான் அதான் இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஓ மீனவர்களுக்கு இவ்வளோ இது இருக்கா அப்படிங்கிறது போய் சேரும். இந்த மாதிரி தான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேரக்டாகவோ இன்டெரக்டாகவோ இப்போ நிறைய எக்ஸ்ரேலேருந்து நிறைய கருவிகள் வந்து ஸ்பேஸ் மிஷினோடைய பை ப்ராடக்ட் தான். அந்த மாதிரி சயின்ஸுங்கிறது மீனவர்கள் மீனவர்கள் பொதுவாக மக்களுக்கு போய் கடைகோடி மக்களுக்கும் போய் சேருதான் இல்லையா? ஓகே ஓகே. இந்தியாவில் அறிவியல் இப்போ என்னவா இருக்குது சார்? இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சி இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யா தான் முதல் முதல்ல ஆரியப்பட்டாவை லான்ச் பண்ணுறதுக்கே நம்ம அங்கே வெஹிக்கிள் மிஷினை நம்பியிருந்தோம். இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் சேட்டலைட்ஸ்லாம் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் அறிவியலுங்கிற வளர்ச்சி எப்படி இருக்குது? இன்னொன்று நான் கேட்க வரும்போது இந்த இது ஒட்டியே வந்து இப்போ நம்ம வேறு நாட்டுடைய சேட்டலைட்ஸில் நம்ம லான்ச் பண்ணுறது வந்து ப்ரௌடாக சொல்கிறோம். ஓகே, இந்த வகையில் இது வந்து இந்தியாவின் பெருமைன்னு சொல்கிறோம். 30-35 சேட்டலைட்ஸை ஒன்றா ஒன் வெப்புக்கு நம்ம லான்ச் பண்ணுறோம் ஜிஎஸ்எல்வியில். இது இந்தியாவின் பெருமைன்னு ஒரு பக்கம் இருக்குது, பட் ஆனால் லான்ச் பண்ணுறதுலாம் வேறு நாட்டோட ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது? இது நம்ம வேறு நாட்டுக்கு உதவுறோம்னு சொல்லலாமா, இல்லை இந்தியாவோட பொருளாதாரத்தை அதெல்லாம் கூட்டதால் பெருமைன்னு நினச்சிக்கலாமா, இது எப்படி இது பார்க்குறது? ஒன்று வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் இது மாதிரி மற்ற நாடுகள் நம்ம சார்ந்திருந்தோம் அப்படிங்கிறத தாண்டி மற்ற நாடுகள் நம்ம சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வர்த்தக ரீதியாக நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம மட்டும் ஒரு மூலதனமாட்டு போய் பண்ணிட்டு இருக்கிறதில்ல, அதுவும் காசு சம்பாதிக்க முடியும், அப்படி வர்த்தக ரீதியாக அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா அது எதிர்காலத்தில் நிறையா இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்னா அதுக்கு போட்டியாக நிறைய உண்வெப்புங்க மாதிரிலாம் நிறையா வர்றாங்க, அவர்களுக்கு நம்ம இப்போதற்கான வாய்ப்புகள் கொடுக்க முடியாது. அண்டு இதை தாண்டி அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு விண்வெளி ஆய்வு அப்படிங்கிற விண்வெளி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பல அங்கங்களை சேர்ந்தது, அது பல அங்கங்களை சேர்ந்தது தான் அது உருவாக்க முடியும். ஏன்னா ஒன்று லான்ச் பண்ணி அது சக்ஸஸ் ஆகணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறதா. ரெண்டாவது வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து இல்லை, ஒரு கார் போச்சுன்னா கூட அது ஏதாவது ஆச்சுன்னு திருப்பி வாங்கிக்க முடியும், அல்லது அதை ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இங்கே இல்லை. அதனால் இதில் பயிற்சி பெறுபவர்கள் இதை வந்து எந்த எல்லா துறைகளிலும் அவங்க பரிணமிப்பான வாய்ப்புகள் இருக்குது. அது இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நிலவுக்கு சிக்கனமாக போகணும், செவ்வாய்க்கு சிக்கனமாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலானவர்கள் இங்கேயே படித்தவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதற்கான வாய்ப்புகளை இப்போ வந்து நம்ம
பள்ளி மாணவர்களே கல்லூரி மாணவர்கள் நான் இருக்கும்போது கல்லூரி மாணவர்கள் செயற்கைகள் பண்ணாங்க, இப்போ பள்ளி மாணவர்களே பண்ண முடியும் அப்படிங்கிறக்கு உருவாக்குறோம். இப்போ என்ன ஒரு காலத்தில் எந்த ஒரு தொழிலை பார்த்தீங்கன்னா கூட இது ராக்கெட் சயின்ஸா அப்படிமாங்க, கம்ப்ளிகேட்டட் அப்படிமாங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு சேர்த்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு வகையில் நம்முடைய இப்போ வந்து இப்போ இன்ஜினியரிங் நிறையா போகிறதுக்கு தயங்குறாங்க, அதை தாண்டி இது வந்து சயின்ஸ் இன்ஜினியரிங் சேர்ந்த மாதிரி வருது. ஓகே, அந்த இது கொடுக்கும் பொழுது அவன் வந்து நாளைக்கு தேவையான என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இந்தியா வந்து முதலிடத்துக்கு வந்திருக்குது மக்கள் தொகையில். ஓகே, அதே மாதிரி இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது. இந்த ரிசோர்ஸஸ் வந்து ஒரு இன்டலெக்சுவல் ரிசோர்ஸஸாக மாற்றுறதுக்கு இது வந்து மிக மிக உதவும், முக்கியமான ஒரு தருணமாக பார்க்குறேன். அப்போ அந்த வகையில் இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு நிறைய மற்றவங்களுக்கு அனுப்புறதான் சரி. அதனால நம்ம மனித வளத்தை நாம கூட்டுவதற்கும் இது வந்து மிக சிறப்பாக. ஒரு துணை கேள்வியா, இப்போ நம்ம வந்து ஃபாரின்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஐடி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கே காஸ்ட்லிங்க அதெல்லாம் எடுத்து இந்தியாவில் இங்கே ஐடி ஒர்க் இந்த மாதிரி பிபி ஒர்க் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களோட லான்ச் அவங்களுக்கு வந்து அங்கே ஜியோகிராபிக்கலாம் அங்கே பாசிபிள் இல்லை, இல்லை அவங்க ரொம்ப பொருட்செலவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இடமா இந்தியா யூஸ் பண்றாங்களோ, இல்லை நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 135 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்றதால இது ஒரு ஜோக்கா கூட சொல்லுவாங்க, எப்படி அது இவ்வளவு சேட்டலைட்ஸ் இந்தியா சாதனை பண்ணாங்கன்னு பொழுது இந்தியாவில தான் ஒரு ஷேரோட 30 பேர் உட்காந்து போறாங்க. இந்தியாவும் இங்கிலாந்து சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு குழு பார்த்தீங்கன்னா 50-50 ஏர்டெல் அவங்க 50% இருக்கு, அது அவங்க ஒன்று. ரெண்டாவது இந்த செயற்கைக்கோள்களை வந்து நாளைக்கு ஒரு இராணுவம் போன்ற இது உபயோகப்படுத்ததுக்கான வாய்ப்புகளும் உருவாகிட்டுருக்கு. அப்போ பண்ணும் பொழுது இது வந்து இப்போ வந்து இந்தியாவுடைய தனியார் துறை செய்கிறதமாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மற்றவங்க செயற்கைக்கோள் உபயோகப்படுத்துவோட நம்முடைய செயற்கைக்கோள்கள் இருந்தால் சரியாக வரும், அதுவும் பார்க்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி நம்ம வந்து இந்த இதில் வந்து முதல் ஜிஎஸ்எல்வியில் பிஎஸ்எல்வியில் தான் இதுவரைக்கும் இது மாதிரி நம்ம அனுப்பிச்சிருக்கோம், 100க்கு மேலே அனுப்புனது பிஎஸ்எல்வி தான். இப்போ ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தது, அதை தாண்டி நம்ம ஜிஎஸ்எல்வி மார்க் 3 வரும்பொழுது இது சிறப்பாக போயிருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு வகையில் நம்ம வந்து ஜிஎஸ்எல்வியிலும் நிறைய செயற்கைக்கோள்கள் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் தான் இப்போ அதிகமாக நாசாவை தாண்டி ஸ்பேஸ் எக்ஸ் உட்காண்டிருக்கு, அதுக்கு போட்டியாக ஒரு நிறுவனம் சொன்னோம்னா 1 தான் சொல்ல முடியும். இது மாதிரி வருது, அந்த 1 வந்து நம்மளை சார்ந்து இருக்குது அப்படிங்கிற போது இது வந்து பொலிட்டிக்கலி ஒரு நல்ல ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கும். ஜியோ பொலிட்டிக்கலாக ரஷ்யா கைவிட்டதாலே இங்கே வந்தாங்க, உக்ரைன் வாரால் இது நல்ல வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. அது இஸ்ரோ பயன்படுத்திருக்காங்க. ஓகே, ஸோ பொருளாதாரமாகவும் பொருளாதாரமும் பெனிஃபிட் ஆகும். இந்த தொடர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வந்துச்சுன்னா திரும்பி திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது மாதிரியான வாய்ப்பு சரியாக இருக்கும், சரியாக வரும். ஏன்னா நமக்கும் இது மாதிரி நிறைய சேர்க்கை கொள்கை பாதுகாப்பு துறைக்கு தேவை, அதுவும் நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். ஓகே ஓகே, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி சார், நீங்கள் வந்து கேஷுவலாக கூட பேசி கவிதை சொல்லி உங்களோட கதையெல்லாம் சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்க கூட கலந்தது. தேங்க்யூ.